மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நூல் பேசும் கதை என்னும் தலைப்பிலே இன்று நான் சொல்ல போகும் புத்தகம் என் சகோதரர் லேனா தமிழ்வாணன் எழுதிய 1000 ஒரு பக்க முப்பத்தைந்து ஆண்டுகளாக இவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் ஒரே பக்கத்தில் அடங்கிவிடும். திரு எஸ்ஐபி அண்ணாமலை அவர்கள்தான் குமுதத்திற்கும் கல்கண்டுக்கும் உரிமையாளர், குமுதத்தின் ஆசிரியர். சொன்னார், ஒரு பக்கத்திற்குள்ளே அடக்கும்படியாக அந்த விஷயம் இருக்க வேண்டும், அடுத்த பக்கத்திற்கு போகாமல் அந்த பக்கத்திலே அடங்கும்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே தான் அது ஒரு பக்க கட்டுரைகள். வாழ்வு முன்னேற்ற சிந்தனைகள், மனித உறவுகள், பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், நேர நிர்வாகம், நேரத்தின் முக்கியம், பிரச்சனை உறவு பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள் என்று எல்லாமே ஒரே பக்கத்தில் எழுதி முடித்து விடுவார். இந்த ஒரு பக்க கட்டுரைகளை புத்தகமாக வெளியிடும் பொழுது, 1000 ஒரு பக்க கட்டுரைகளாக வெளியிடும்போது 1400 பக்கங்கள் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இதோட பருமனை பார்த்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எவ்வளோ இது ஏதோ ஒரு சரித்திர நாவலை போல, கம்பராமாயணம் மகாபாரதத்தை போல பெரிய தலையணை புத்தகமாக இது இருக்கிறது என்பது தான் இந்த நூலின் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி. சகோதரர் லேனாவும் நானும் யோசித்தோம், தொடர்ந்து கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகிறாய், ஏன் இதனை மொத்தமாக தொகுக்கக்கூடாது என்று முதலில் யோசித்தோம். அதற்கு முன்பாக வாழ்வு முன்னேற்ற கட்டுரைகள், உருவக் கட்டுரைகள் 60 கட்டுரைகளாக 25 சிறு பாகங்களாக வெளியிட்டிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் தொகுத்து ஒரே நூலாக வெளியிடலாமா என்று சிந்தித்தபோது, ஒரு சரித்திர கதையை வாங்குவார்கள், ஒரு இதிகாசத்தை வாங்குவார்கள், ஆனால் ஒரு வாழ்வு முன்னேற்ற நூலை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குவார்களா என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு இருந்தது. இந்த 1460 பக்கங்களின் உள்ள இந்த 1000 ஒரு பக்கங்களின் விலை கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கு. சொல்வதற்கு 1000 ரூபாய் ஒரு கட்டுரை, 1 ரூபாய் தான். ஆனால் அது இருக்கக்கூடிய விஷயமும் அது தருகின்ற நன்மையும் அதனால் வாசகர்கள் அடைய போகும் பலனும் நிச்சயமாக 1 ரூபாயை விட நிச்சயமாக மிக அதிகம், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் தொகுப்பாக போடும்போது வரவேற்பு இருக்குமா என்று நாங்கள் யோசித்தோம். ஆனால் வாசகர்கள் மிகச்சிறந்த வரவேற்பை கொடுத்தார்கள். இந்த தொகுப்பு நூலை தொடர்ந்து வெளியிடலாம் என்கின்ற தைரியத்தையும் கொடுத்தார்கள். இதன் காரணமாக இதில் உள்ள 1000 ஒரு பக்க கட்டுரைகளை தாண்டி இதற்கு அடுத்தபடியாக 500 ஒரு பக்க கட்டுரைகள் எனும் நூலை வெளியிட்டோம். அதன் பிறகு 250 வாழ் முன்னேற்ற ஒரு பக்க கட்டுரைகள் என்று ஒரு நூலை வெளியிட்டோம். இப்போ எல்லாம் சேர்த்து 1750 ஒரு பக்க கட்டுரைகள் என்பது தான் இதனுடைய முழுமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. கல்கண்டினை தொடர்ந்து வாரமலரிலே வீழ்வதற்கல்ல வாழ்க்கை என்ற தலைப்பிலே ஒரு 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எழுதி வந்தார். அதையுமே இதே போல ஒரு பக்க கட்டுரைகளைப் போல இதே போலவே நாங்கள் 3 பாகங்களாக அதனையும் வெளியிட்டிருக்கிறோம். இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த புத்தகத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை படிக்க வேண்டும் என்பது இல்லை. பொருளடக்கத்தில் இருக்கக்கூடிய 1000 தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்பாக இருக்கும். ஏதேனும் ஒரு தலைப்பை எடுத்து வாசித்து விட்டு அதனை டிக் போட்டு கொள்ளலாம். இதனை பார்க்கும்போது ஒரு மாதிரி அச்சமாகவும் இதனை படித்து முடிக்க முடியுமா என்ற பிரமிப்பும் ஏற்பட்டாலும் கூட, ஒரு சில கட்டுரைகளை படித்து விட்டால் இதனை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். இதனுடைய வாசகர் திரு பாலசுப்ரமணியம் என்று பூனாவில் இருக்கக்கூடிய திரு லேனாவின் வாசகர் என்ன செய்தார், என்னுடைய மகன் மருத்துவர் ரமேஷின் திருமணத்தின் பொழுது வந்திருந்த எங்கள் திருமண விருந்தினர்கள் எல்லோருக்கும் இந்த 1000 உருவக கட்டுரைகளில் 2000 பிரதிகளை வாங்கி எல்லோருக்கும் அன்பளிப்பாக வழங்கினார். 20 லட்சம் ரூபாய் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தொகை. ஆனால் அவர் சொன்ன விஷயம், இந்த ஒரு பக்க கட்டுரையினால் நான் சிறந்த மனிதனாக ஆகியிருக்கிறேன், சிறந்த கணவனாக ஆகியிருக்கிறேன், சிறந்த கல்வியாளராக ஆகியிருக்கிறேன்,
நான் மகிழ்வோடு இருக்கிறேன். இந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் திருமணத்திற்கு வருகின்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை நான் பெற்றிருக்கிறேன். அதற்கே இந்த உருவக்கட்டுரை தான் காரணம் என்று சொன்னார். அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்த இந்த புத்தகத்தை பற்றி நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தவிர இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்ற முடியுமா என்கின்ற ஐயம் நம் வாசகர்களுக்கு ஏற்படும். ஏதோ ஆலோசனை சொல்ல 1000 பேர் இருக்கிறார்கள், பின்பற்றுவர்கள் தான் குறைவு என்று சொல்வார்கள். ஆனால் லேனாவின் சிறப்பு என்னவென்றால், இதில் உள்ள விஷயங்களை நடைமுறையில் பின்பற்ற முடியும் என்பதுதான் இதனுடைய விசேஷம். இது மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த மொத்த 1750 கட்டுரைகளிலும் இந்த அறிஞர் சொன்னார், அந்த அறிஞர் சொன்னார், இப்படி ஒரு பொன்மொழி இருக்கிறது என்று எந்த விதமான மேற்கோளும் இந்த 1750 கட்டுரைகளிலும் இருக்காது. ஆரம்பத்தில் இவர் எழுத ஆரம்பித்த போது சொன்னார், தலைப்புகள் தேர்ந்தெடுப்பது கஷ்டமாக இருக்கிறது, ஒரு மாதிரி வறட்சி வருகிறது என்று என்னிடம் சொன்னார். நான் சொன்னேன், அப்படி நினைக்காதே, தொடர்ந்து கிளை சிந்தனைகளாக, இப்போ நேர நிர்வாகம் என்றால் நேரம் பற்றிய பல்வேறு கிளை சிந்தனைகளை நாம் சிந்திக்கலாம் என்று நான் சொன்னேன். அதன்படியே எப்போதுமே கையிலே ஒரு சிறு நோட்டு புத்தகத்தையும் ஒரு சின்ன அளவில் பாக்கெட்டில் வைத்துக்கொள்வார், பேனாக வைத்துக்கொள்வார், சட்டென்று தோன்றுகின்ற ஒரு விஷயத்தை ஒரு சிறு குறிப்பாக எழுதி கொள்வார். யாருடைய உரையாடுகிறார், ஏதேனும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறார், ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், அவரை ஈர்க்கின்ற விஷயம் அல்லது திருத்தப்பட வேண்டிய விஷயம் என்பதாக அவருக்கு தோன்றுபவை சிறு குறிப்பாக எழுதி வைத்துக்கொள்வார். அதனை மெல்ல 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 அதனை ஒரு மனதிலே அசை போட்டு ஒரு பக்கம் வருகின்ற அளவிற்கு இதை மிகச்சிறப்பாக எழுதக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றார் என்கிற வகையிலே, லேனா தமிழ்வாணனின் ஒரு பக்க கட்டுரைகளை நமது நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல் எங்கள் மணிமேகலை பிரசுரத்திலே சென்னையிலே எங்களின் விற்பனை அரங்கத்திலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூலை ஒருவேளை இது வந்து மிகவும் அதிக விலை உள்ளதாக இருக்கிறது, இவ்வளவு 1000 ரூபாய் கொடுத்து எங்களால் வாங்க முடியாது என்று பொருளாதார கண்ணோட்டத்திலே தயங்குபவர்களுக்கு நான் சொல்கின்ற இன்னொரு யோசனை, நான் முதலிலே சொன்னதைப் போல 60-60 கட்டுரைகளாக பிரித்து வைக்கின்ற 25 பாகங்களை நீங்கள், சில பாகங்களை நீங்கள் வாங்கலாம். எல்லாமே 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய்க்கு உட்பட்டுத்தான் எல்லா விலைகளும் இருக்கின்றன. 25 பாகங்களை வாங்கினால் உங்களுக்கு தனித்தனியாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எந்தெந்த பாகங்களை வாங்கி விட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். மீதி பாகங்களை வாங்கி படிக்கலாம். எனவே விலை ஒரு தடையாக இந்த நூலுக்கு இருக்கக்கூடாது. லேனாவின் வாழ் முன்னேற்ற சிந்தனைகளை நீங்கள் படிக்க வேண்டும், அதனால் நன்மை பெற வேண்டும் என்கிற வகையிலே சிறு புத்தகங்களையும் தனித்தனியாக உள்ள லேனா தமிழ்வாணனின் வாழ்வு முன்னேற்ற ஒரு பக்க கட்டுரைகள் பாகம் 1லிருந்து 25 பாகங்கள் வரை தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கலாம் என்பதை சொல்லி இந்த இனிய வாய்ப்பு அளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.